மதன் மீது புளியந்தோப்பு சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நேரிடும் நாளை விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலியல் விளையாட்டுகளை உருவாக்கி அதன் மூலமாக பார்வையாளர்களை கவர்ந்து காசு பார்க்கக்கூடிய ஒரு நபர்களில் இந்த மதன் என்ற ஒரு யூடியூபர் உண்டு. வணக்கம். இந்த நபர் தனது ஆன்லைன் விளையாட்டின் மூலமாக பல சிறுவர் சிறுமியரை அந்த விளையாட்டுக்கு வந்து கொண்டு வருவதற்கு ஆபாசமான கமெண்ட்களின் மூலம் அந்த விளையாட்டை அவர் விளையாடும் போது பலரும் வந்து அவரை வந்து பின்தொடர்கிறார்கள். ஒரு 8 லட்சம் பேர் பார்வையாளராக அவருடைய யூடியூப் சேனல்ல இருக்கிறார்கள். இந்த ஆன்லைன் விளையாட்டின் மூலமாக ஆபாச வார்த்தைகளை பேசி பெண்களை இழிவுபடுத்தியது, அதே போல அந்த விளையாட்டில் தன்னுடன் வந்து விளையாடக்கூடிய சிறுமிகளிடம் வந்து ஆபாசமாக பேசி அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வருமாறும் அங்கே வீடியோ கால் மூலம் பேசலாம் என அவர்களை அழைத்தவர்களை வந்து வீடியோ கொஞ்சம் ஆபாசமாக பதிவு செய்வது, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு புகார்கள் இந்த நபர் மீது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு இணையதளங்களில் வந்து குறித்து வருகிறது. ஆனால் காவல்துறைக்கு இதுவரை யாரும் புகார் அளிக்காமல் இருந்தனர். இதற்கிடையில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பாளையம் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து தீவிரமாக விசாரணை நடத்தியிருந்த நிலையில திருச்சி, மதுரை, கோவை போன்ற நகரங்கள்ல இது போன்ற புகார்கள் காவல்துறையில தற்போது கொடுக்கப்பட்டு வருகிற நேரத்திலிருந்து இன்றைய தினம் சென்னையில புளியந்தோப்பு காவல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் பிரிவுல இந்த நபர் யூடியூபர் மதன் மீது ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில அந்த நபரை நேரில் நாளைக்கு வருமாறு சம்மன் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறார்கள் புளியந்தோப்பு சைபர் கிரைம் போலீசார். அது மட்டுமல்லாமல் இந்த நபர்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம், அதே போல உள்ளிட்ட பல்வேறு இணையதளத்தில் பக்கம் சென்று பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஆபாச பதிவுகளை நீக்குவதற்கான நடவடிக்கையிலும் அதை முடக்குவதற்கான நடவடிக்கையிலும் வந்து காவல்துறை ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.